Hi everyone, welcome to my channel Weaves of Himala. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எஸ் நீங்க ரொம்பவே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் சில பேர் நிறைய பேரும் வச்சுக்கலாம் சோ உங்களுக்கான இந்த வீடியோ தான் என்ன அப்படினா ஹேர் ஃபால் நினைச்சு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் என்னென்ன ரீசன்ன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் ஒரு 10 ரீசன்ஸ் இருக்கு நான் அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் நீங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படினா ஃபைனலி உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு ஹேர் ஃபால் எதனால ஆகுது அப்படினு உங்களுக்கு தெரியாது சோ அதனால ரீசன்ஸ் எல்லாமே கண்டிப்பா நான் சொல்ற ரீசன்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ற டிப்ஸ் வந்து ஓகேவா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சோ இன்னும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அங்க எனக்கு நீங்க டிஎம் பண்ணலாம் அண்ட் நிறைய ரீல்ஸ் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே அங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் சோ இன்னுமே நம்ம கனெக்ட்ல இருக்கலாம் அண்ட் முக்கியமா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம்னா நிறைய மெயில்ஸ் அதாவது பசங்க வந்துட்டு எனக்கு நிறைய டிஎம் பண்றாங்க லைக் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய வீடியோல லேசர் லேசர்னே வரும் ஏன்னா அந்த வீடியோ தான் கொஞ்சம் என்கிட்ட நிறைய பேர் டிஎம்ஸ் பண்றாங்க ரீசன்ட் டேஸ்ல அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பத்தி பசங்க கேக்குறாங்க ரொம்ப பொலைட்டா பேசுறாங்க அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு வந்து சேட் பண்றது அன்னெசரியா சோ அதுக்கப்புறம் வந்து அதுதான் எனக்கு அப்படி நான் வந்து ஃபேஸ்புக்ல ஆக்டிவாவே இருக்க மாட்டேன் இன்ஸ்டாகிராம்ல தான் இருப்பேன் சோ அதுவும் இன்ஸ்டால வந்துட்டு என்னோட நார்மல் பேஜ் இருக்கு சோ அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னெசரி மெசேஜ் வந்துட்டே இருக்கும் சோ அதனால நான் அந்த இது யூஸ் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு அந்த காரிகை மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த என்னோட பேஜ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேக்கப் அக்கௌண்ட் சோ அதுல நிறைய பேர் வந்து பேசுறாங்க ரொம்பவே பொலைட்டா பேசுறாங்க சிஸ்டர் சொல்லிதான் பேசுறாங்க அது ரொம்பவே எப்படி இருக்குன்னா ஒரு நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி கொஞ்சம் இதுவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டேதான் இருக்காங்க டிஎம்ஸ் பண்ணிட்டேதான் இருக்காங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க எங்க பண்ணீங்க எவ்வளவு பிரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பார்ட் டூ வீடியோவும் அப்லோட் பண்ணேன் அதுலயுமே நான் வந்து அதை பத்தி சொல்லவே இல்லை சோ அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சோ இந்த வீடியோல அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சொல்லிட்டேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரோஜெனடிக் அலபேஷியா இது வந்து ஒரு காமனான ரீசன் தான் இதான் ஃபர்ஸ்ட் ரீசன் சோ இது வந்து என்ன அப்படின்றது ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருந்தது அப்படின்னா டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ரொம்ப காமனானது தான் எல்லாருக்குமே ஆகிறது தான் அந்த ஏஜ் ஆகும்போது ஆகிறது அது வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து ரொம்ப காமனானது தான் இருந்தாலுமே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த டைமில் பொதுவாகவே பசங்களுக்கு வந்து மெயில்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் முன்னாடியே தொடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஃபீமேல்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த மாதவிட பீரியட்ஸ் டைம் ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜ் அதாவது ஒரு 45 to 50 வயசு ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால் ஆகும் அவங்களுக்கு வந்து ஹேரோட அடர்த்தியுமே ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரெக்னன்சி டைம்ல ஹேர் ஃபால் ஆகுதுன்றது கொஞ்சம் நார்மலான விஷயம்தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க வந்து டெலிவரிக்கு அப்புறம் டெலிவரி டைம்ல ஆகும் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரெக்னன்சி டைம்லயும் சில பேருக்கு ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப கம்மியாகிறனால ஹேர் ஃபால் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் சோ இது வந்து பெர்மனன்ட்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து டெம்பரவரி தான் சோ அதுவே பிரெக்னன்சி அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும் தேர்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலோஜன் எஃபுலியம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி வளர்ந்து உதிர்ற அந்த சைக்கிள குறிக்கும் சோ இது வந்து கொஞ்சம் நார்மலானதுதான் இதுவும் நீங்க பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது இது வந்து நார்மல் சைக்கிள் அந்த குரோத் சைக்கிள தான் நம்மளுக்கு குறிக்குது அப்படின்றாங்க சோ ஹேர் ஃபால் ஆகும் அதுவே அது இது ஆயிக்கும் அப்படின்றாங்க சோ இது என்ன ரீசன்னால ஆகுது அப்படின்ற சில ரீசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்புறம் வந்து நீங்க ஏதாவது ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் சைல்டு பர்த் அதாவது ரேபிட் வெயிட் லாஸ் ரொம்ப திடீர்னு நீங்க வந்து அதிகப்படியான ஒரு
எடைய குறைக்கிறீங்க அப்படினா சோ அப்பவும் இந்த ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து தைராய்டு நார்மலான ரீசன் தான் அதுக்கு அப்புறம் வந்து சர்ட்டன் மெடிக்கேஷன் நீங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மருந்து எடுத்துக்கிறது சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றாங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா டெம்பரரி தான் சோ இதுவும் ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த ரீசன்லாம் தெரிஞ்சும் ரொம்ப அதிகமா முடி கொட்டுது அப்படிங்கற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அனாகன் எஃபோலியம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா 3rd ரீசன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்க வலுக்க இருக்க மாதிரி இருக்கும் சோ இதுதான் இந்த ரீசன் அங்கங்க மட்டும் முடி கொட்டி இருக்கும் அதாவது ஒரு குறுகிய காலத்துல ரொம்ப வேகமா அதிகப்படியான ஹேர் லாஸ் இருக்கும் முடி உதிர்வு இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தந்த ரீசன்னால உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்ற சில ரீசன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஹீமோதெரபி ரேடியேஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்புறம் ஆட்டோ இம்யூனிட்டி லெவல் டிக்ரீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹேர் ஃபால் மட்டும் இல்லாம உங்களோட புருவம் ஐ லேஷ் அதுக்கப்புறம் பாடி பார்ட்ஸ்ல உள்ள ஹேர் எல்லாமே உங்களுக்கு அதாவது கை கால் புருவத்துல இருக்க முடி அதுக்கப்புறம் ஐ லேஷ் இதெல்லாமே ரொம்ப அதிகப்படியா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரீசன் நல்ல அப்படின்றாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு 3-6 மந்த்ஸ்ல ரீக்ரோத் ஆக சான்சஸ் இருக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரீசன்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதாவது கண் இமை புருவம் மத்தபடி உடல்ல உங்களுக்கு எங்கேயாவது அதிகப்படியான ஹேர்லெஸ் இருக்கு அதாவது நார்மலா இதுவே ரொம்ப இதுதான் சோ இந்த ரீசன்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் சோ அதுதான் அட்வைசபிள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கேஷன் சோ மருந்து மாத்திரைகள் நீங்க சாப்பிடறதுனால இந்த ஒரு ரீசன்னால உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரரி தான் சோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு சம் எப்படி சொல்றது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் நீங்க அந்த டேப்லெட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அதை ஸ்டாப் பண்ணது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து சரியாயிடும் சோ இதுக்கு வந்து நீங்க இதுதான் ட்ரீட்மெண்ட் அது நீங்க ஸ்டாப் பண்ணதுமே உங்களுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் 6th ரீசன் ட்ராக்ஷன் அலோபேஷியா சோ இது வந்து நீங்க ரொம்ப டைட்டா ஹேர் வந்து பின்றனாலையும் சரி போனிடெயில் போடுறனாலையும் சரி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா காமனா நம்ம டெய்லி பண்ற மிஸ்டேக் தான் கேர்ள்ஸ் மெயின்லி பண்ற மிஸ்டேக் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ரொம்ப டைட்டா போடுறனாலையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர்லாம் இப்போ சிக்கு எடுக்கும் போது நீங்க அதிகமா சீப்பு வச்சு ரொம்ப இழுக்கிறனாலையும் அதிகப்படியான ஹேர் லாஸ் ஆகும் இதுக்கு இது என்னென்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட் பன்ஸ் அதுக்கப்புறம் போனிடெயில் ட்ரைட்ஸ் போடுறது பின்னல் அதுக்கப்புறம் கிரவுன் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் நீங்க வைக்கிறனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றாங்க சோ இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படி சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றதுனால உங்களுக்கு ஹேர் லாஸ் கம்மியாகும் அப்படின்றாங்க அண்ட் நீங்க வந்து ரொம்ப டைட்டான ஹேர் ஸ்டைல்லாம் அவாய்ட் பண்றது இது வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும் ஹேர் லாஸ்ல இருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ரீசன் 7th ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலோபேஷியா அரியாட்டா ஸோ இது வந்து நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்நத்தி மாதிரி தான் வரும் முடி உதிர்வு இருக்கும் லைட்டாக வழுக்க மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ இம்யூனிட்டி லெவல் டிக்ரீஸ் ஆகுறதுனால சோ சாப்பிட்றதுல வந்து நீங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம் அதையும் தவிர்த்து நீங்க எந்த ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு புருவத்துல எல்லாம் அதிகமா ஐப்ரோஸ் ஐலாஷ்ல எல்லாம் ரொம்ப ஹெவியான ஹேர் லாஸ் ஆகுது அதாவது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்க ஹேர்ல இருந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் சொல்றாங்க சோ 8th என்ன ரீசன்னாலும் உங்க ஹேர் ஃபால் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷியன் டிஃபிஷியன்சி அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு சோ இது வந்து ஒரு காமனான ரீசன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற டயட் உங்களுக்கு சேராம இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர வேண்டிய கரெக்டான புரோட்டீன்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுறத நீங்க எடுத்துக்காம இருக்கலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசன்னால ஹேர் ஃபால் ஆகும்
சோ இதை தாண்டியும் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிதான். நைன்த் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இது வந்து அந்த டைம்ல இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சில வாரங்களோ சில மாசமோ கழிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றாங்க. சோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஜன் லெவல் உங்களுக்கு கம்மியாகிறனாலதான். சோ அது வந்து இருக்கிற மா டேப்லெட்ஸா பார்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க ஹேர் ஃபால்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிங் வார்ம். சோ இது வந்து நிறைய பேருக்கு வந்திருக்க சான்சஸ் இருக்கு. லைக் நம்ம வந்து பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அது மாதிரிதான் ரிங் வார்ம். சோ இது வந்து நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலயும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பர்டிகுலர்லி அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் பிக்சர் இங்க ஷேர் பண்றேன். சோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் இதுவும் அதுவும் கொஞ்சம் சேம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பூச்சி வெட்ட. ஆனா இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஸ்கின்ல எங்கேயாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அதுவே சேம் நம்மளுக்கு தலையில இருக்க மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து இந்த ரிங் வார்ம் அப்படின்றாங்க. இது வந்து டெம்பரவரியா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வழுக்க மாதிரி வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா இருந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பர்டிகுலர்லி அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு தோல் வந்து ரெட்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இச்சிங் இருக்கும், ரொம்ப திட்டி திட்டாவும் இருக்கும் சில பேருக்கு அப்படின்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே தானாவே குணமாயிரும் அப்படின்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்றதுதான் நல்லது. வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். சோ என்ன அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். அதாவது கொஞ்சம் மன அழுத்தம்லாம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. சோ அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுதே ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்களா, சோ அவங்களுக்குதான் ரொம்ப நிறைய ஹேர் ஃபால் ஆகும். சோ ஒரு நாள்ல அதிகபட்சமா சராசரியா 50-100 முடி உதிர்றது சாதாரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சாப்பாடில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். விட்டமின் டி நீங்கள் என்ன தான் ஹேர் பேக் போட்டாலுமே சரி நீங்கள் வந்து சாப்பிட்றது உங்களுக்கு 80% ஆஃப் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் என்ன தான் ஹேர் பேக்ஸ் போட்டாலுமே நீங்கள் அதை வெளியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக போடலாம். ஸ்பிளிட் அண்ட்ஸ் அதுக்கப்புறம் மற்றபடி கேர்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு 20-30% தான் கை கொடுக்கும். அதுக்கும் மாரி நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து நிறையா ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டீங்க, மினரல் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்காது, உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஷாம்பெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கண்டிஷனர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹிப் லைக் கர்ஸ் ஸ்ட்ரைட்னர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதனாலையும் வந்து ஹேர் ஃபால் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஸோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன அட்வைசபிள்னா கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்றது நல்லது. அதுவும் இல்லாமல் ட்ரையர்ல வந்து உங்களுக்கு ஹீட் அண்ட் கூலிங்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஹீட் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், கூலர் தான் யூஸ் பண்ணுவேன். சில டைம்ல தான் ஹீட் வச்சு யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஹீட் எப்பவுமே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றது அட்வைசபிள் இல்லை. இப்போ ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்றப்பதான் நம்ம பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடெக்டர் இல்ல சீரம் அதுக்கு முன்னாடி சீரம் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டெய்லி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவீங்க, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய ஹீட் ப்ரொடக்டர் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ கண்டிப்பா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா காரிக மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், சோ இங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன டிஎம் பண்ணலாம். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஃபால் இருந்தது நீங்க எப்படி கியூர் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.